ஐம் நீலிமா, யூ வாட்சிங் மீ ஆன் டைம்ஸ் ஆஃப் சினிமா.com. நீலிமா அப்படிங்கிற அந்த ஒரு ஷேட் அங்கே இருக்காது. வாணிராணினா டிம்பிள், வந்துட்டாடா டிம்பிள். ஐ ஜஸ்ட் கோ வித் த கேரக்டர்ஸ். அவங்கள எங்கே பார்த்தாலும் பிடிக்குங்க. ஒரு ஒரு படமுமே கல்வெட்டு. நான் பெட்ரூம்குள்ளேயே கூட போக முடியும் வெப்சீரீஸில். நெவர் நெவர் எவர் கிவ் அப் ஆன் யோர் ஹார்ட் ஒர்க். ஸோ தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் வந்து சொல்லுவாங்களா, ஸோ அது நேரில் பக்கத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். ஃப்ரம் ஷி இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் தி சில்வர் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ தி சின்ன திரையம்பாங்க. அண்ட் ஷி பிலீவ்ஸ் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் மோர் தன் லக். ஸோ ஐ எம் டாக்கிங் டு ஒன் ஆஃப் தி போல்டஸ்ட் அண்ட் தி யங், தி க்யூட்டஸ்ட். இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது. ஸோ ஷி இஸ் தட் யங் அண்ட் தட் டார்ஸ்லிங் அண்ட் தட் பிரிட்டி ஷி இஸ். ஸோ மேம், வெல்கம் டு மை ஷோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஐ நோ யூ ஆர் வெரி பிஸி, ஏன்னா படத்தில் ப்ரொடியூசர்லாம் ஆகிட்டீங்க. ஸோ வெரி பிஸி அண்ட் பிஸி ஸ்கெட்யூல் இஸ் கிவன் அஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், ஸோ மை லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பர்சனல் க்வெஸ்சன்ஸ். ஸோ பீயிங் அ பர்சன் ஹூஸ் ஆல்வேஸ் பீன் பிஹைண்ட் தி பிக் கேமராஸ் ஆஃப் சில்வர் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ தி ஸோ கால் பிக் கேமராஸ் ஆஃப் தி சீரியல் ஸ்க்ரீன்ஸ் ஆல்சோ, ஸோ ஹவு டு யூ மேனேஜ் தோஸ் ரோல்ஸ் அண்ட் த கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். See, there is nothing like how do we manage. என்னென்னா, இப்போ ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது வி டென் டு பிகம் தட் கேரக்டர். அப்போ என்ன ஆகுனா, நீலிமா அப்படிங்கிற அந்த ஒரு ஷேட் அங்கே இருக்காது. ஐ பிகம் தட் ரோல், அந்த கேரக்டர். இப்போது தலைநீ பூக்கள்னா பீப்புள் சிமியாஸ் மல்லிகா, அவங்களுக்கு அங்கே நீலிமா ஞாபகம் வராது. வாணிராணினா டிம்பிள், வந்துட்டாடா டிம்பிள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர, நீலிமா ஷீஸ் ஆக்டிங் என்ன இட் அப்படிங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் மூவிஸ் அண்ட் டெலிவிஷன் போத் ஆர் தி சேம் திங். இப்போ நம்ம ஆக்டிங்கில் ஒன்றும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறதில்லை. இங்கேயும் நடிக்கிறோம், அங்கேயும் நடிக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் மெருகேற்றி நடிக்கிறது இதில் கம்மி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் யூ ஜஸ்ட் பிகம் த கேரக்டர், அவ்வளோதான் மேம். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்க நேம் தான் அவங்களோட ஃபஸ்ட் ரெகக்னிஷனு, அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் நேம். பட் பீப்புள் இவன் டுடே வென் யூ கெட் அவுட் யூர் ஹோம் ஏதாவது பப்ளிக் பிளேஸ்க்கு போகும்போது ரெஃபர் யூர் கேரக்டர்ஸ் நேம். ஸோ அது யூ ஃபைண்ட் இட் அஸ் அ ப்ளஸ் ஆர் மைனஸ் நினைக்கிறீங்களா? ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ளஸ், ஏன்னா நீலிமா நடிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி ஒரு கேரக்டர் பேரில் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், விச் மீன்ஸ் த கேரக்டர் இஸ் டாமினேட்டிங் மீ ஆஸ் அ பர்சன். அது வந்து ஒரு நடிகையாக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். நீலிமா நடிக்கிறா அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து டிம்பிள் அப்படின்னு கூப்பிடுறாங்கனாலே ஒரு நடிகை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து அதுதான் மிகப்பெரிய அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். மேம், வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் ஃப்ரம் யுவர் சைட் அஸ் அ பர்சன்னா, நீங்கள் வந்துட்டு பிகாஸ் ஒரு ஹீரோயினாக அதை எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க ஆன் ஸ்க்ரீன் அண்ட் யூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோயின்ஸ் இன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ அண்ட் நவ் யூ ஹவ் மேட் யுவர் செல்ஃப் அ பிளேஸ் இன் த சின்ன திரை அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீன். ஸோ இது வந்துட்டு இப்போ நீங்கள் இட்ஸ் ஸோ கிளியர் தட் யூ கம் ஒன்லி ஃபார் ஆக்டிங், யூ நாட் ஃபார் எனி டைட்டில்ஸ் ஆர் ஃபார் பிக் பிக் மெடல்ஸ். ஸோ இது வந்துட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியா இல்லை டிட் யூ பிளான் டு என்டர் யுவர் செல்ஃப் இன் திஸ் மீடியா ஃபீல் அஸ் திஸ்? வென் ஐ என்டர் இன் டு திஸ் மீடியா ஐ வாஸ் 6 இயர் ஓல்ட். ஐ டென்ட் ஈவன் நோ வாட் ஐ வாஸ் டூயிங் தட் டைம். ஐ டென்ட் ஈவன் நோ வாட் ஆக்டிங் மீன்ஸ், யூ நோ, பிகாஸ் ஐ வாஸ் தட் ஸ்மால். பட் லேட்டர் ஆன் ஆஃப்டர் வினிங் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் லைக் ஸ்டேட் அவார்ட், சென்ட்ரல் அவார்ட், யூ டென் டு யூ நோ யூல் ஸ்டாப் சம்வேர் அண்ட் யூ வில் திங்க் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் தென் யூ வில் ரியலைஸ் தட் நோ திஸ் இஸ் மை பேஷன், திஸ் இஸ் மை லவ் அண்ட் யூ டேக் இட். வென் பேஷன் டாமினேட்ஸ் எனி மெடல், யூ வில் டேக் அப் எனி கேரக்டர் பிகாஸ் மெடல்ஸ் டசன்ட் மேட்டர் தேர். வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் பேஷன் அண்ட் யூ லைக் அ ஜாப், சே இட் அ ஷார்ட் ஃபிலிம் ஆர் அ டெலிஃபிலிம் ஆர் அ சீரியல் ஆர் அ மூவி. To me, the character matters a lot. If the character is good, I'm a part of it. I won't see whether it is like a hit or a flop or, you know, I don't have this strategies. I just go with the characters. Whatever character I get, I should believe that I can portray it well. That's the only thing which I look out for. Okay, ma'am, from your answer, I would like to take one question. Ma'am, portraying of characters vandittu avlo easy illa. Because you need to get in that character and the shoe kulo poi you and the plus minus ellam travel panakapra and the character varum. So appdin irukumbodhu adu paakra engalukku easy ah irukku, but adu andha pokka irukra ungalku adu evlo easy ah irukudhu? See, nothing is easy, nothing is very challenging, everything has got its own level. Ipo oru character nam eduthu portray pandrom appadina, the moment I become the character, it is very easy for me to perform. Only when I differentiate myself with the character, there is a gap. இப்போ சில இடத்துல வந்துட்டு
நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் தெர் இஸ் எ கேப் பிட்வீன் த பர்சன் அண்ட் த கேரக்டர். பட் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கேப் இல்லையோ அங்கே தே ஜஸ்ட் பிகம் த கேரக்டர். அதுதான் அதில் இருக்கிற ஒரு சின்ன வேரியேஷன், வேறு எதுவுமே கிடையாது. மேம், ஸோ அந்த கேப்போ அந்த வேக்யூம் வரதுக்கு வாட் யூ டூ மேம்? வேக்யூம் வரக்கூடாது இஸ் த பாயிண்ட். வேக்யூம் வந்துருச்சுன்னா தென் யூ நாட் அ வின்னர். வேக்யூம் இருக்கக்கூடாது, தேர் ஷுடன்ட் பி அ கேப். போத் ஷுட் மர்ஜ் வித் ஈச் அதர். அந்த மர்ஜிங்க்கு வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் லிவ் த கேரக்டர், ஜஸ்ட் பி த கேரக்டர், அவ்வளோதான். மேம், ஸோ ராதிகா மேம் வந்துட்டு நீங்கள் சில்வர் ஸ்க்ரீன் பார்க்குறது பிடிச்சிருக்கா இல்லை இங்கே பார்க்குறது பிடிச்சிருக்கா? அவங்களை எங்கே பார்த்தாலும் பிடிக்குங்க. ஸ்மால் ஸ்கிரீன், பிக் ஸ்கிரீன், ஆஃப் ஸ்கிரீன், எங்க பார்த்தாலுமே வந்து ஷீ இஸ் எ லிவிங் லெஜெண்ட், ஷீ இஸ் எ டார்லிங். ஸோ நீங்கள் செட்டில் டார்லிங் தான் கூப்பிட்டீங்க அவங்களா? அப்படி இல்லை இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் அவங்க வந்து மேம்னு கூப்பிட்டு பழகிட்டோம் பல வருஷமா. பட் ஷீ இஸ் எ டார்லிங். ஓகே. ஸோ மேம், நிறைய ரோல்ஸ் வந்துட்டு மேம் பண்ணியிருக்காங்க ராதிகா மேம் வந்து, ரெல்பி மதர்ஸ் ரோல், ஹீரோயின் ரோல், மதரன் ரோல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆசைகள் தான் இருக்கா? ஐ வாண்ட் டு வென்ச்சர் அவுட் எவ்ரி சிங்கிள் விமன் ரோல் இன் திஸ் மீடியா ஃபீல்டு. சி, யூ கான்ட் ப்ரிடிக்ட் வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ அண்ட் யூ கான்ட் பிளான் பிகாஸ் நத்திங் ஒர்க்ஸ் தி வே யூ பிளான். அது வந்து அது ஒரு ஃப்ளோவில் போகும் லைஃபு. அது கூடவே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ட்ராவல். இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டீங்க அப்படின்னா யூ மைட் ஸ்டாப் தேர். யூனோ இட்ஸ் லைக் செட்டிங் யுவர் ஓன் பவுண்ட்ரி, யூ வோன்ட் கிராஸ் இட். So for me, the way I see life is, I go wherever it takes. எனக்கு வந்து இது கிடைக்குதா, ஓகே ஐ டூ இட். இல்லை நீலிமா ட்ரை திஸ், ஓகே ஐ கோ. ஐ கோ வித் த ஃப்ளோ ஆஃப் த லைஃப். மேம், ஸோ கேரக்டர் ப்ளே பண்ணும்போது ஒன் பர்டிகுலர் கேரக்டர் ஆப்வியஸ்லி எஃபெக்டிவ். அது வந்துட்டு உங்கள் ரியல் லைஃப் டைமில் வந்துட்டு யூ ட்ரை டு இமிட்டேட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் அதையும் தாண்டி மெயின்டைனிங் ஒரிஜினல் கேரக்டர் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு கேரக்டர் உங்கள் ஹிஸ்ட்ரியிலலாம் எது சொல்லுவீங்க? சி, ஆக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து அதனுடைய இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸ்பெஷலி எமோஷ்னல் சீன்ஸ், லைக் எனி எமோஷ்னல் சீன், அம்மாவுடைய டெத் சீனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு சீக்வென்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு யூ பிகமிங் அ மதர் அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஃபாலோயிங் இன் லவ் வித் யுவர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், எனி எமோஷ்னல் கைண்ட் ஆஃப் சீக்வென்ஸ் நம்ம பண்ணும்போது அதனுடைய இம்பேக்ட் நம்ம மேலே ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் நம்ம நிஜமாகவே கூட அழுதுருவோம், கிளிசரின் தேவைப்படாது அந்த இடத்துல. பட் எனக்கு எப்படின்னா அது அங்கேயோட முடிஞ்சிடும். ஐ டோன்ட் கேரி இட் அலாங் வித் மீ டு மை ஹவுஸ். ஸோ எனக்கு அந்த இடத்துல அந்த இம்பேக்ட் இருக்கும். ஒன்ஸ் கட் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அவ வேற நான் வேற, நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருவோம். தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க். மேம், இது வந்துட்டு இது உங்களுக்கு எப்படி கேட்குறன்னு தெரியல ஆக்சுவலாக. பிகாஸ் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அவங்களோட ரீச் தான் முக்கியம். அது ஆடியன்ஸுக்கு எவ்வளோ அதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னு முக்கியம். அண்ட் டுடேஸ் ஜென்ரேஷன், டுடேஸ் வேர்ல்டு, ஒரு கேரக்டர் வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் இப்போது நீங்கள் சீரியல்ஸ் வந்து இப்போ மொபைலையும் பார்க்கலாம். ஸோ டு யூ ஃபீல் தட் டூயிங் 10 மூவிஸ் இஸ் பெட்டர் ஆர் டூயிங் 1 சீரியல் விச் ஹஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ட் விச் இஸ் ஏபிள் டு கனெக்ட் டு டெய்லி லைஃப் இஸ் பெட்டர்? See, there is a vast difference between cinema and television. Cinema, இப்போ நீங்கள் நான் இறந்து போய் நம்ம பேர குழந்தைங்க கூட அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனால் சீரியல் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் திரும்ப மெட்டியோலி பார்க்கணுனாலோ இல்லை குளங்கள் பார்க்கணுனோ யூ கான் சி. ஆனால் நம்ம இன்றைக்கி கூட தேவர் மகன் போட்டு பார்க்குறோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். சினிமா இஸ் அ ஹிஸ்ட்ரி. அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து கல்வெட்டில் செதுக்கிற ஒரு விஷயம். ஒரு ஒரு படமுமே அது ஃப்ளாப்பாக, ஹிட்டாக, ஆவரேஜாக போச்சா இஸ் நாட் த பாயிண்ட். ஒரு ஒரு படமுமே கல்வெட்டு. பட் சீரியல் வந்து இன்றைக்கி நமக்கு ஆப்பில் வந்துருச்சு, டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னே விட இன்றைக்கி வந்து ரெண்டுமே நம்ம கையில் ஈக்குவலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அது யூ ரியலி கான்ட் சூஸ் ஒன். மேம், இது வந்துட்டு ஒரு ஸ்டீரியோடைப்பான க்வெஸ்சன், நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, இது வந்துட்டு ஒரு ஆடியன்ஸாக நான் கேட்குறேன் தான். இப்போ அது ஒரு ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சீரியல்னு அழுவாங்க, இவங்க அவங்கள பிட்ரே பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. பட் நவ் அது சேஞ்ச் ஆகி ஈவன் வி சி அ கிராண்டியர் இன் மேக்கிங் ஆஃப் சீரியல்ஸ். ஸோ இது வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ஏன் சேஞ்ச் ஆச்சு மேம்? இட்ஸ் அ வெரி ஹெல்தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். த காம்படிஷன் இன் இண்டஸ்ட்ரி ஹவ் பிகம் மோர். தேர் ஆர் மோர் சேனல்ஸ் நவ், தேர் ஆர் மோர் ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். என் கையில் ரிமோட் இருக்குது அண்ட் இட் இஸ் இன் மை ஃபிங்கர் டிப்ஸ் அண்ட் ஐ கேன் சூஸ் எனி திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். எனி டைம் ஐ கேன் சர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆடியன் கையில் இருக்குது.
ஸோ த மேக்கர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹோல்டிங் தெம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதால தான் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பிகம் ஹையர். இப்போ சீரியல்ஸ் கூட ரெட் எபிக்கில் பண்ணுறாங்க, ரெட் ட்ராகனில் பண்ணுறாங்க, அலெக்ஸாவில் பண்ணுறாங்க, 5D டெக்னிக்கலாகவும் வந்து சீரியல்ஸ் ஹவ் பிகம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு மூவிஸ். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் த காம்படிஷன் இன் இண்டஸ்ட்ரி ஹஸ் பிகம் மோர் மார்க்கெட். மேம், ஸோ அந்த வெப் சீரீஸ்ன்ற விஷயம் வந்து இட்ஸ் டேக்கிங் ஓவர் சீரியல்ஸ் டுடே. ஏன்னா யூடியூப் இல்லாத ஒரு ஃபோனே கிடையாது, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனலே கிடையாது. ஸோ டு யூ ஃபீல் இந்த வெப் சீரீஸ்ன்ற விஷயம் வந்துட்டு இட்ஸ் ஈட்டிங் இண்டஸ்ட்ரி? டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியுடைய மேஜர் வியூவர்ஷிப் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வெப் சீரீஸ்னுடைய வியூவர்ஷிப் என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. டெலிவிஷனில் நம்ம காட்டுற அதே விஷயத்தை நம்ம வெப் சீரீஸில் காட்ட போகிறது இல்லை. வெப் சீரீஸ் இஸ் ஈவன் மோர் ஓப்பன் மீடியா, even more broad spectrum, but television has got its own restrictions, so it is for the family alone, whereas web series nama vandu or padi mele kuda poi nama oru sila vishayangal web series la solla mudiyum, adu tv la nama solla mudiyadhu. So indha oru differentiation irukkradala audience obviously shatter aayi dhaan irukanga. இதனால அதுக்கு பாதிப்பு, அதனால இதுக்கு பாதிப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு வருமானு தெரியல. இல்லை, இது வந்துட்டு ஏன் கேட்குறேன்னா, யூ ஆல்வேஸ் கேட்டர் டு தி ஓல்டர் பீப்புள் அண்ட் தி கப்புள்ஸ் இன் தி ஹோம். ஓகே, நிறைய சீரியல்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் கோயிங் யூனோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய சீரியல்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்குறாங்களே. தெர் ஆர் சீரியல்ஸ் லைக் தட் ஆல்சோ இல்லையா? ஏன் மேம், இட்ஸ் தேர், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த ஃபேக்ட் நான் டினை பண்ணவே இல்லை. பட் மை திங் இஸ் தட் இப்போது பீப்புள் இவன் டவுன்லோட் தட் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் யூ ஆப்ஸ் அண்ட் சி, அவங்க சீரியல் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க, இதையும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஒரு சின்ன ஒரு சர்வை எடுத்தும் போது பீப்புள் ஃபீல் வெப் சீரீஸ் ஆர் மோர் கனெக்டிவ், தே ஹாவ் ஹியூமர், தே ஹாவ் மோர் எமோஷன்ஸ். அண்ட் அது என்ன, நான் இப்போ என் வீட்டில் நடக்கிறது ரீசன் என்னென்னா, அவங்க ரொம்ப, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், வெப் சீரீஸில் உங்களுக்கு பவுண்டரிஸ் கிடையாது. நான் பெட்ரூம்குள்ளேயே கூட போக முடியும் வெப்சீரீஸில், என்னை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. யூடியூப் ஹேஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா, வேறஸ் டெலிவிஷன் இஸ் காட் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் என் பாட்டி, என் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சின்னு எல்லாரோடையும் உட்காந்து பார்க்கறது தான் டிவி. வெப்சீரீஸ் அந்த மாதிரி டிவியில் போட்டு பார்க்கலையே, என் கையில் நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஒன் டு ஒன் கனெக்ட், வேறஸ் டெலிவிஷன் இஸ் அ ஃபேமிலி கனெக்ட். அதுதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும் மேம். ஸோ அந்த ஃபேமிலி கனெக்ட் வந்து ரீட்டைன் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அது டியூ திங்க் யூ கேன் சர்வ் இன் அப்கமிங் இயர்ஸ்? அப்கமிங் இயர்ஸில் இன்னும் நிறைய சேனல்ஸ் வரப்போகுது. டிவி இஸ் கோன் பிகம் ஈவன் மோர் ப்ராடர் தென் வாட் இட் இஸ் டுடே. ஸோ இது ஒரு தனி விஷயம். சினிமா ஒரு சினிமா வந்தது, ஐ மீன் இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, சீரியல் வந்ததால் சினிமா அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. சினிமா சினிமா, சீரியல் சீரியல், வெப் சீரீஸ் வெப் சீரீஸ், அது அது வேலை, அது அது கரெக்டாக பார்க்கும். எதனாலையும் எதுக்குமே வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் மாறுமே தவிர ட்ரமேட்டிக்காக ஒரு டிராஸ்டிக்காக வந்து சேஞ்சஸ் வருமானு எனக்கு தெரியல. Okay. No, the reason is that you've been part of a lot of serials and everything. ஒருத்தவங்களை வந்துட்டு அந்த 9 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் அது. அண்ட் யூ நீட் டு மேக் த பர்டிகுலர் பர்சன் ரிலீஜியஸ்லி டூ தட், அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் சீரியல்ஸ் அண்ட் சேனல்ஸ். ஸோ அது அந்த மீட்டர் எப்படி நீங்கள் ஹவு கேன் யூ மெயின்டைன் தட் மீட்டர் இன் ஃபியூச்சர் அப்கமிங் இயர்ஸ்? வித் த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், வெரி சிம்பிள் மேம். ஸோ அந்த த குவாலிட்டி ப்ராடக்ட் அகெயின் ப்ரொடக்ஷன் becomes a big task for this, and you going to turn producer in upcoming days, so how do you see this dilemma, or how do you see this kind of big frame? There is no dilemma here, everything is clear, the industry is clear, first thing. Second thing, upcoming years la challenges nariya irukka pogudhu, competition nariya irukka pogudhu, content irundha mattume you can survive abdingra oru situation innike irukku. So if you have a good content to deliver, then you don't have to worry about which medium you are in. Ipo I have a YouTube channel, I'm producing a serial for Zee Tamil now, I'm acting in movies, I'm acting in other production serials, but edukkum edanaliyume vandu oru prachnaya irundadilla. Okay ma'am, so ungala mari experienced person they able to manage everything, you're able to tackle every single finger in your hand. பட் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டேக்கிள்னஸ் வந்துட்டு உங்களால் சஜஷன் சொன்னால் என்ன சொன்னால் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் வில் டீச் யூ, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டெஃபினெட்லி டீச் யூ அபவுட் இட். என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னென்னா, நெவர் கிவ் அப் ஆன் யோர் ஹார்ட் ஒர்க், நெவர் நெவர் எவர் கிவ் அப் ஆன் யோர் ஹார்ட் ஒர்க், யோர் டெடிக்கேஷன்,
அண்ட் யுவர் ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். யார் வேணால் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணலாம், பட் யூ டோன்ட் பிரேக் யுவர் ட்ரஸ்ட். அவ்வளோதான், தட்ஸ் த வெரி சிம்பிள் மந்த்ரா. மேம், இது வந்துட்டு அகெயின் அவுட் ஆஃப் பாக்ஸ் க்வெஸ்சன். இது வந்துட்டு ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் லாட் ஆஃப் சீரியல்ஸ் கம்மிங் அப், காமிக்கல், ஹாரர், ஸ்பை, கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி நிறையா வருது. ஸோ அந்த மாதிரி ஜானர்ஸ் நம்ம ஃப்யூச்சர் தமிழ் சீரியல்ஸில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக வரும். இப்போவும் காமெடி சீரியல்ஸ் இருக்குது, சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு காமெடி சீரியல் போயிட்டு தான் இருக்குது. ரமணி வெர்சஸ் ரமணின்னு கேபி சார் பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணார், தட் வாஸ் அ பிளாக்பஸ்டர் காமெடி சீரியல். அதே மாதிரி மர்மதேசம், வெரி அதுவும் இயர்ஸ் முன்னாடி பண்ண விஷயம். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, எதுவுமே புதுசாக நம்ம கொண்டு வர போகிறது இல்லை, இப்போவே இருக்குது. நம்ம எல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். மேபி நீங்கள் பார்க்கலையா நினைக்கிறேன். மீ நாட் சீயிங் இட் மேம், இந்த ஜென்ரேஷனுக்கு எது கொடுத்தாலும் தே ஆர் நாட் அக்செப்டிங், தே வாண்ட் சம்திங் மோர் மோர் மோர். இல்லை, எனக்கு யாருமே அப்படி சொல்லவே இல்லையே. சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. வெரி சிம்பிள், இல்லைன்னா அந்த ஷோ வில் நாட் ரன். நோ நோ நோ, இஃப் நோபடி இஸ் வாட்சிங், அப்போ அந்த ஷோவே இருக்காதே. No, ma'am. I'm not saying nobody's going to watch of serials or movies. They're watching it, but still they want more. And the more satisfied point is, it's a point of, it's difficult. You know, you've given your best, 100% kudutittinga. Adukumela they're expecting 100%, mode, some strategy should be there, right? So, and the strategy, unga point... There is no strategy okay. Here. You have to deliver the best content, very simple. Okay. The logic is very simple. Deliver the best content, they will watch. Either it is a movie, nor a web series, nor a TV serial, nor a mobile app show, whatever. Give them, deliver them the best content, every audience is ready to watch. Okay, ma'am, so about your maiden production, how, எப்படி நீங்கள் அந்த ப்ரொடியூசர் அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு லைட் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லைங்க, இட்ஸ் அ லாங் டேர்ம் ட்ரீம் ஆக்சுவலாக, ஒரு ப்ரொடியூசராக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது. அந்த ட்ரீம் இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆச்சு வித் மை மேட் இன் டெலிவிஷன் சீரியல் நிறம் மாறாத பூக்கள். ப்ரொடியூசிங் இட் ஃபார் ஜி தமிழ் ஆஃப்டர்நூன் 2:00 டெலிகாஸ்ட் ஆகுது. இட்ஸ் அ ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, ஒரு ஒரு பொண்ணுடைய ஆழமான காதல் தான் அந்த கதையினுடைய பேஸாக இருக்கும். லவ் தான் அந்த ஸ்கிரிப்டுடைய பேஸ். அண்ட் டைட்டில் மாதிரி எந்த ஒரு கேரக்டர்ஸுடைய கேரக்டரைசேஷனுமே மாறாது. நிஜத்துலேயே நம்ம நிறங்கள் மாறாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் அந்த டைட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே மேம், ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இது எப்படிப்பட்ட ஒரு சீரியலாக இருக்கும்னு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டோ சஜஷனோ கொடுத்தீங்கன்னா, வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ்? என்னங்க, இப்போ வாழையில் போட்டு சாப்பாடு போட போகிறோன்னா அதில் என்ன போடுவோம்? ரசம், சாம்பார், பொரியல், கூட்டு, நெய், அப்பளம், எல்லாமே இருக்கும். இட்ஸ் அ ஃபியூஷன், யூ வில் ஹாவ் எவ்ரி திங் இன் இட். அப்படி தானே டெலிவிஷன் சீரியல் ஆர் மூவி, யூ ட்ரை டு டெலிவர் எவ்ரி திங். இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபுல் மீல். மேம், ஸோ இந்த இந்த சீரியலில் கேரக்டர்ஸ் வந்துட்டு யாராருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரியலோட கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ், வெண்மதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஹீரோயின். ராமகிருஷ்ணா இஸ் த அதர் காய் அண்ட் கீர்த்தி இஸ் அன் அதர் கேர்ள். ஸோ இவங்க மூணு பேரை பேஸ் பண்ணி தான் அந்த கதை. முட்டமில் நடக்குது ஒரு கதை, சென்னையில் ஒரு கதை நடக்குது. நாகர்கோவில் முட்டம் இஸ் ஒன் போர்ஷன், சென்னை இஸ் ஒன் போர்ஷன். ஸோ இட் இஸ் அ லவ் ஸ்டோரி, a triangle love story. மேம், ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் க்வெஸ்சன் டு யூ அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வச்சுக்கோங்க. வி அஸ் ஆடியன்ஸ் வென் வி சி ஃப்ரம் திஸ் சைட் ஆஃப் தி ஸ்க்ரீன், எங்களுக்கு வந்துட்டு ஒரு வேர்ல்டு தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வேர்ல்டு இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. ஒன்லி தட் ஃபீல்டு ஆட்கள் தெரியும். ஸோ சினிமாவோ டெலிவிஷனோ யூடியூபோ லெட் எனி திங், மீடியா ஆஸ் காமன் டியூ ட்ரீட் இட் ஆஸ் அ காயின் விச் ஹேஸ் அ ஹெட் அண்ட் அ டெயில் ஆர் அஸ் அ மிரர் விச் இஸ் ஒன் செல்ஃப். Media is not a oneself thing. இப்போ ஆடியன்ஸ் கூட தேட்டரில் படம் பார்க்கும்போது இது க்ரெயின் ஷாட்டு, இது ட்ராக் ஷாட்டு, இது ட்ராலி ஷாட்டுங்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர் வந்துருச்சு எல்லாருக்கும். பார்க்குற ஆடியன்ஸ்க்கே தெரியும் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது இதில் புதுசாக நம்ம வந்து போய் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறதுக்கு பின்னாடி பல ஆயிரம் குடும்பங்கள், பல லட்சம் குடும்பங்கள் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஃப்ரேமில் நாலே நாலு பேரை பார்க்குறீங்க, ஆனால் அந்த நாலு பேருக்கு பின்னாடி எப்படி இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு 400 பேராவது இருக்காங்க. அந்த 400 பேருனுடைய உழைப்பும், அந்த 400 பேருடைய குடும்பமும், அவங்களுடைய சர்வைவலும் நீங்கள் பார்க்குற அந்த நாலு பேருக்கு அடங்கியிருக்கு. நாலு பேருக்குள்ளே அது எல்லாமே அடங்கியிருக்கு.
ஸோ இட்ஸ் அ பிரெட் அண்ட் பட்டர் திங் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ நீங்கள் பார்க்குற நாலு பேர் மட்டும் கிடையாது, அது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 40,000 பேருக்கான ஒரு அவங்க ஃபேமிலியே சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறது இதனால தான். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் திங், மீடியா இஸ் அ ஹியூஜ் திங். இட் இஸ் ஒரு சர்வைவலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நீங்கள் நான் நம்ம கேமரா எடுத்துகிட்டு இருக்கிற கேமராமேன் எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, வீர் ஆல் யூனோ ஒர்க்கிங் ஹியர், நாளைக்கு வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், அப்போ நம்ம இங்கே வேலை செய்யணும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இல்லை, மை க்வெஸ்சன் வாஸ் லைக் ஹெட் அண்ட் டெயில் மாதிரி ஒரு கேம் ஆகுது இல்லை ஒரு. ஐ டோன்ட் சீ இட் ஆஸ் அ கேம் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இட் இஸ் நாட் அ கேம், நெதர் இட்ஸ் நாட் அ மிரர் கான்செப்ட். இட் இஸ் காட் இட்ஸ் ஓன் வேர்ல்ட்ஸ் அண்ட் த வேர்ல்ட் விச் யூ சீ ஃப்ரம் அன் ஆடியன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹேஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹைண்ட் இட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். A responsibility of so many families is, you know, there. Those four people are reflecting those families is what I'm saying. Okay. Ma'am, இது அகெயின் இது என்னோட ரொம்ப நாள் எம்பிக்யூஸ். என் வீட்டில் நிறைய பேர் சீல் பார்ப்பேன், என்னத்த வர ஏன்னா சீரியல் பார்க்கவே மாட்டேன். அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், அப்படி என்ன உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது, தி சேம் திங் அகெயின் யூ வாட்சிங் எவ்ரி சிங்கிள் டே? பிகாஸ் அம்மாலாம் என்ன வேலைனாலும் அந்த என்ன பண்ணிட்டு இருந்தாலும் 9:00 ஷி கோஸ் ஆன் தி டிவி, மை ஃபாதர் வீட்டுக்கு வந்தோடனே அதுதான் அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு. ஏன் சினிமாவில் இல்லாமல் யூ ட்ரை டு அட்ராக்ட் தெம் எவ்ரி 9:00? ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் ஏதோ ஒன் டே மீல் சாப்பிடாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த அட்ராக்ஷன் எப்படி நீங்கள் டெலிவிஷனில் கொண்டு வரீங்க? இட்ஸ் பிகாஸ் வி ஆர் ஷோயிங் யுவர் ஓன் ஃபேமிலி தேர். த கேரக்டர்ஸ் யூ ஆர் சீயிங் இஸ் லைக் யுவர் ஓன் செல்ஃப். தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஓவர் தேர். ஸோ அதனால தே வாண்ட் டு நோ நாளைக்கு என்ன பண்ணுறா, நாளைக்கு என்ன பண்ணுறா. நிறைய நம்மளுடைய செல்ஃப் அட்டாச்சாக இருக்கும். மூவியில் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கை தட்டுவோம், விசில் அடிப்போம், அதை நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம். வி டோன்ட் டூ தட் ஸ்டண்ட் அட் ஹோம். ஐ டோன்ட் ஃபைட் வித் மை மதர் ஆர் மை பிரதர், பட் மை ஃபைட் இஸ் ஆல்வேஸ் ஓரல் அட் ஹோம். இதுதான் நாங்கள் நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ தேர் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆர்செல்ஸ் தேர். அதுதான் டிஃப்ரென்ஸ். மேம், நான் உங்களை வந்துட்டு பிஃபோர் யூ லீவ் ஐ வாஸ் வாண்ட் டிஃபைன் யூ வித் ஒன் வேர்ட். கேன் ஐ, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? தகுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு இது இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னேன் ஆக்சுவலாக இந்த வார்த்தையை, பிகாஸ் சூட் ஆச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக வந்துட்டு ஐ பீன் அப்சர்வ் வந்துட்டு யூ ஹேவ் சம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், யூ ஆர் கிளியர். நான் என்ன தான் உஸ்தரமாக கேள்வி கேட்டாலும் யூ ஹவ் கிவன் மி அ கிளியர் ஆன்சர் டு இட். அண்ட் இவ்வளோ கிளாரிட்டி உள்ள வந்துட்டு இது எப்படி மேம் வந்துச்சு ஆக்சுவலாக? பிகாஸ் யூஸ் கிளியர், எனக்கு இதுதான் வேணும். அண்ட் திஸ் you say I go with the flow and you've been with the flow till today. Yes. So how is all you managed in this big industry? One word answer. God. God has really been so kind to me. He's literally there. He's my driving force. I just go with the force. I believe on the universe. I believe on the secret. I believe on being positive. I believe on being truthful to yourself and to others as well. It is very difficult to live like that. Yeah. But if you live a life like that, I bet you will die with satisfaction. You will not die with regret, nor jealous, nor ayyo ipdi irundutome. You will not have any of those things. Or peaceful death kaga da namalla ipo actually vaandittirukom. Where are we going na saava nokki da poittirukom. But the travel only matters. Yeah. The more you keep the travel happy and happening, your death is also happy and happening, no? Very true, ma'am. I think this question, you'll be able to answer this question. இது பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், வீட்டில் பெண்கள் வந்துட்டு நான் சினிமாவுக்கோ இல்லை மீடியாவுக்கோ போகணும் சொல்கிற பெண்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் எதிர்ப்பாங்க கண்டிப்பாக. தி ஆர் நாட் தட் ஓப்பமைண்டட் டுடே. பீப்புள் அந்த ஃபீல்டை பற்றி நிறைய பேர் தெரியாமல் தே சே இட் இஸ் நாட் குட், த ஃபீல்டு வேறு மாதிரிங்கிறாங்க. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியா விமன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? See, everyone has got dreams and everyone should have the independence to achieve it. At the end of the day, idu parents kaiyilo illa and pasanga kaiyilo apdi neenga pirichu paaka mudiyadhu. It's in the hands of everybody. It's a unite kind of a thing. Puriyudhangala, the responsibility falls with everyone. Ena pick up pandra driver anna kittirundhu the responsibility starts. எல்லா இடத்துலையுமே நான் மேக்கப் போடுற அண்ணாக்கிட்ட எனக்கு ஒரு அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஹேர் ட்ரெஸ் பண்ணுற அந்த அக்காவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. காஸ்ட்யூம் கொடுக்குற அண்ணாக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எனக்கும் அவங்களுக்குமான இந்த ரேப்போல ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்.
அது இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டருங்கிறது இருக்காது. த ஃபியர் ஃபேக்டர் கம்ஸ் ஒன்லி வென் ஒன் ஆஃப் தெம், ஒன் அமாங் த யூனிட் இஸ் மிஸ்ஸிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மிஸ்ஸிங் பீங் ரெஸ்பான்சிபிள். அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் வருது. அது இல்லை அப்படிங்கிறனாலே உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்காது. அண்ட் அதை நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே ஃபீட் பண்ணிக்கணும். யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில், யூ ஷுட் நோ ஹவு டு ட்ராவல், யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் பாத். Thank you so much, ma'am. It was actually too inspiring for me today. And kandipa waiting for me serial la paakar irpa. I now realize why my parents are more on television. So ma'am, one quote or one saying which has been your life, adhaadu na kaalaila en chonila mobile phone lyo na idha save panni idha eluthi vechupena, neenga endha quote saying vechupinga? Live and let live. That's all. Yeah. ஸோ அதுக்கு ஸோ அந்த மாதிரி லிவ் அண்ட் லெட் லிவ் வந்துட்டு ஹவு டு யூ திங்க் யங்ஸ்டர்ஸ் வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இன் டூ டேஸ் வேர்ல்ட்? எவ்ரி ஒன் இஸ் காட் தட் இம்பாக்ட், எவ்ரி ஒன் இஸ் லிவிங் தேர் லைஃப் லைக் தட். ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் இன் ஆர் கண்ட்ரி, ஐம் சீயிங் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அமோங் யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து தேர் டூயிங் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ், தே கம்மிங் அப் ஃபார் எவ்ரி திங். இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் kind of a thing which is happening in our generation, and it is a very satisfying thing actually. Ma'am, my humble request to you, neenga ip serials produce panna vandirukinga, I request you to please produce a film and select a very good script. Yes. Just like you, and give it to us. Definitely, I'll try my level best. Yes. Okay. Thank you. இது என் ஹம்பிள் ரெக்வஸ்ட் நம்ம ஃபேன் வச்சுக்கோங்களேன். திடீர் திடீர் ஃபேன் வச்சுக்கோங்க. ஏன்னா ஐ சீரியஸ்லி நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் சீரியல் பார்க்கவே மாட்டேன். ஐம் அகெயின் சீரியல், ஐ டோன்ட் வாட்ச் எனி சீரியல் அண்ட் டிவி சேனல்ஸ். நான் மோஸ்ட் ஆஃப் யூடியூப்ஸ் அண்ட் ஐ வாட்ச் தி அதர் சீரியல். ஸோ நவ் ஐ திங்க் தேர்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், தி சேம் ஹார்ட் ஒர்க் இஸ் தேர் இன் ஆர் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. தேர் மோர் இன்ஸ்டர்ட் ஆன் காமிக்கல் ஸ்டப்ஸ் அண்ட் விச் கனெக்ட்ஸ் இன்ஜினியரிங், விச் கனெக்ட்ஸ் எம்பிபிஎஸ். அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் சீரியல்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ ஐ திங்க் திஸ் சேஞ்ச் எங்கள் மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு வில் ஸ்டார்ட் லவ்விங் சீரியல்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேம் எங்களுக்கு? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே விட்டு வைக்கல. நீங்கள் அவ்வளோ பேசியிருக்கோம், இதுவே ஒரு மெகா சீரியல் பண்ணிடலாம் போல் இருக்கு. இந்த இன்டர்வியூவே அப்படி தான் இருக்குது, ஒரு மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு. மேம் எனக்கு ஒரு ஐ பிஃபோர் யூ என்டர்ட் ஐ மேட் ஒன் திங் கிளியர், நம்ம ஒன்று இந்த விட்டு வெளியே போகும்போது சீரியல் பார்க்கணும் இல்லை பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் மைண்ட் செட் வச்சு தான் கேள்வி கேட்டேன். ஸோ ஏதாவது ஹர்ட்டிங்னா வெரி சாரி. இட் இஸ் நத்திங், டெஃபினெட்லி நாட், டெஃபினெட்லி நாட். தெர் இஸ் நத்திங் லைக் யூ நோ, யூ நெவர் ஆஸ்ட் எனி க்வெஸ்சன் டு ஹர்ட் மீ இன்டென்ஷனலி. ஸோ வாட் எவர் யூ ஆஸ்ட் இட்ஸ் தேர் இன் யுவர் மைண்ட் அண்ட் யூ ஆஸ்ட் அண்ட் வாட் எவர் ஐ ஆன்சர்ட், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னுடைய ட்ராவலுக்கு ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததை ஐ ஷேர் இட் வித் யூ. ஸோ இது வந்து இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஐ ரியலி டோன்ட் நோ, இப்போ நான் சொன்னது எல்லாமே கூட 100% கரெக்ட் தான் அப்படின்னு எனக்கும் தெரியாது. நான் சொன்னது எல்லாமே வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் மை லைஃப். இட் மை யூனோ டெஃபினெட்லி இட் மை வேரி. இன்னொருத்தர் பார்க்கும்போது என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு கூட தோணலாம். பட் எனக்கு என் ட்ராவலுக்கு இதெல்லாம் நடந்தது இஸ் வாட் ஐ ஷேர்ட் வித் யூ. மேம் ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, சினிமா டெலிவிஷன்? எஸ், ஷத்ரு இஸ் ஒன் ஃபிலிம் விச் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். இப்போ இருக்கிறது மன்னர் வகேரா, அந்த படமும் இஸ் ரெடி ஃபார், இட்ஸ் கெட்டிங் ரெடி, வி ஆர் கேரிங் அப் ஃபார் ரிலீஸ். இந்த ரெண்டு படம் இல்லாமல் ஐம் டூயிங் 3 டெலிவிஷன், தலைனை பூக்கள், வாணி ராணி அண்ட் தாமரை. ஆல் தி பெஸ்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஐ எம் பிளஸ்ட் டுடே. என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய படங்கள், நிறைய டெலிவிஷன் பண்ணணும். அண்ட் உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு எங்களோட வாழ்த்துக்கள், அது ஹிட் ஆகணும். அண்ட் அந்த ஹிட் ஆன சக்ஸஸ் மீட்டில் நாங்கள் மீட் பண்ணணும். ஐ ஷேர்ட் அ பீஸ் ஆஃப் மை மைண்ட் விச் ஐ பிலீவ்ட் அண்ட் ஐ ஹோப் இட் மேட் சென்ஸ் டு யூ ஆல் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.